ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன வளக்கமா ஒரு வளக்கமா வச்சிருப்பீங்கல ஆமாங்க அத அடி பக்கமா திருப்பி வரட்டு வரட்டு வரட்டுன ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டால பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர பரபர பரபரன்னு தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் உள் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வளாவி விட்டு இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு கம்ம கம்ம கம்மன்னு ஒரு ஊத்தப்பத்தை அள்ளிக்க ஊத்தப்பா